வெடிகுண்டு அச்சுறுத்தல் கண்டி நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பதற்றம் சம்பந்தன் மறைவு சபாநாயகர் நாடாளுமன்றில் வெளியிட்ட விசேட அறிவிப்பு அரசியல் சூழ்ச்சி கோட்பாட்டில் சரத் சேகா ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்துகிறது சாதக நிலையை எட்டிய பேச்சுவார்த்தை இன்று தீர்வை எதிர்பார்க்கும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மறைந்த இரா சம்பந்தனின் பூதவுடலுக்கு அஞ்சலி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை நாடு முழுவதும் களமிறக்கப்படும் ஆயுதப்படை ரணில் நாடாளுமன்றில் விசேட உரை கண்ணி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக போலீஸ் அவசர இலக்கமான நூற்றி பத்தொன்பதற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று காலை பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது அதன் பிரகாரம் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் நீதிமன்ற வளாகத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் இதன்போது நீதிமன்ற வளாகத்தில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு சிறப்பு தேடுதல் பணி தொடங்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு என சந்தேகிக்கப்படும் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என காண்டி பொலிசார் தெரிவித்துள்ளனர் ரா சம்பந்தனின் மறைவு காரணமாக கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பிரிவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பது முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாக இருப்பதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தன் காலமானதை இந்த நாடாளுமன்றத்திற்கு மிகவும் வருத்தத்துடன் தெரிவிப்பதாகவும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுதாபங்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் அனுதாப பிரேரணை பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சம்பந்தனின் பூதவுடல் நாளை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை நாடாளுமன்ற பிரதான வாயிலுக்கு அருகில் உள்ள மண்டபத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் எனவும் மஹிந்தயா வர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார் உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் நேற்று முன்தினம் இரவு காலமாக ஆனார் இறக்கும்போது அவருக்கு வயது தொன்னூற்றி ஒன்று ஆகும் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இனியும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்படமாட்டார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை கவனத்தில் எடுக்காது இருக்க நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதியுடன் சென்று கட்சியை விமர்சிக்கும்போது அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் என கூற முடியாது எனவும் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் பொன்சேகா சுயாதீனமாக நின்று தேர்தலில் போட்டியிட்டு சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேறினால் கடந்த காலங்களைப் போல குறைவான வாக்குகளை பெற வேண்டியும் எனவும் தெரிவித்தார் வாக்குகளை பெற்றுக்கொண்டு தமக்கு தேவையான விதத்தில் செயல்பாட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் சரத் பொன்சேகா ஒரு பக்கம் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பதவியிலிருந்து இருந்து தப்பை கூடாத வகையில் வழக்கு தொடர்ந்து மறுபுறம் ஐக்கிய மக்கள் சக்தியை விமர்சிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இவ்வாறான பின்னணியில் சரத் புன்சேகா ரணிலுடன் இணைந்து விட்டாரா என்ற கருத்து அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் காணப்பட்டு வருகின்றது நாடாளுமன்ற அமர்வுகளில் அரசாங்கத்தின் நேரத்தில் உரையாற்றுவது ஐக்கிய மக்கள் சக்தியையும் அதன் கொள்கையையும் விமர்சிப்பது போன்ற செயற்பாடுகள் இதனை எடுத்து கூறுகின்றன எவ்வாறாயும் அறக்களையாவில் உருவாகி தற்போது ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து செயல்படும் மக்கள் போராட்ட இயக்கத்தில் இணைந்து சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது தமது கோரிக்கைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் இதன்படி தமது பிரச்சினைகளுக்கு இன்று அல்லது நாளை தீர்வை வழங்குவதற்கு அதிகாரிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் தம்மிக பிரியந்த தெரிவித்துள்ளார் அமைச்சருடன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அமைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அங்கீகாரம் பெற்ற மாதாந்தார் வை எமக்கு வழங்குவதற்கும் அமைச்சரவையில் இந்த விடயத்தை முன்வைத்து அதற்கான தீர்வை விரைவில் வழங்குவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால் இன்று மாலைக்குள் தீர்வு கிடைக்கும் என தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏதேனும் ஒரு வகையில் சாதகமான தீர்வு வழங்க தவறும் நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கை நிச்சயம் தொடரும் என தம்பிகா மேலும் தெரிவித்துள்ளார் மறைந்த ரா சம்பந்தனின் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனின் பூதவிடல் இறுதி நாளை பிற்பகல் இரண்டு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை நாடாளுமன்ற கட்டிடத்தின் முன்பாக ஒன்று மண்டபத்தில் வைக்கப்பட உள்ளது இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற பணியார் தொகுதியினர் மற்றும் நாடாளுமன்றத்துடன் இணைந்த சேவைகளின் பணியாளர்களிடம் செயலாளர் நாயகம் கோரிக்கை விடுத்துள்ளார் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாமந்தனின் பூதவுடல் கொழும்பில் உள்ள ஏப்ரேமண்ட் மலர்ச்சாலையில் இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது நாளை புதன்கிழமை அன்னாரின் பூதவுடல் நாடாளுமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து அவரின் சொந்த இடமான திருகோண வரைக்கு எடுத்துச் செல்லப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த பெரும் தலைவர்களில் ஒருவரான ராசம்பந்தன் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணியளவில் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் காலமானதையடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பந்தனை அடுத்து அதிக வாக்குகளை பெற்ற அடிப்படையில் சண்முகம் குகதாசன் நாடாளுமன்றக்கு பிரவேசிக்க உள்ளார் இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாம்பந்தனின் மறைவுக்கு மூத்த அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த மஹிந்தயா வர்த்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ரணில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டுக்கடன் மறுசீரமைப்பு உடனடிகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற அமர்வு முன்னர் சபாநாயகர் மஹேந்த யாபு ஆபேவர் தனது தலைமையில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை செயல்படுவது தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றி வருகின்றார் அதிபர் தனது உரையில் இலங்கையின் வெளிநாட்டு கடன் மொத்தமாக முப்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் இதில் இருதரப்பு கடன் பத்து தசம் ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்களாகவும் பலதரப்பு கடன் பதினொன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் வணிக கடன் பதினான்கு தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இறையாண்மை பத்திரங்கள் தசம் பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் காணப்படுகின்றது கடனை மூல செலுத்துவது தொடர்பில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கடனாளிகளுடன் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இலங்கை சார்பில் அங்கீகரிக்கப்பட்ட அமைச்சரவை அதிகாரிகள் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திட்டுள்ளனர் என தெரியவந்துள்ளது